ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிப்ரவரி. ஸோ இது வந்து 5th மந்த் நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ அக்டோபர் 1st நம்ம கரண்ட் அஃபேர் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஃபிப்ரவரி 5th மந்த் இது. ஸோ நம்ம வந்து ஜூனில் வந்து கரண்ட் குரூப் 2 வரும். ஸோ கண்டிப்பாக வந்து 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜான்வரியிலேருந்து கம்பல்சரி பார்த்தாகணும். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்திருக்கேன். ஸோ ஜான்வரிக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர் கொடுத்துருவேன். அது இல்லாமல் 300 questions என்னது அப்படின்னா, ஸோ டெய்லி 10 questions. ஸோ அது வந்து வெப்பேஜில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். நான் அது ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து அது கொண்டு வந்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து 10 questions வந்து நீங்கள் அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அது தனியாக இந்த 100 questionsங்கிறது வந்து அந்த மந்தில் இருக்கக்கூடிய டாப் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து அந்த மந்தோட கடைசியில் இந்த 100 questions கொடுப்பேன். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஜான்வரியிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸில் ராஜீவ் ரஞ்சன் அப்படிங்கிறவர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்கார். என்னென்னா 47th சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் கே சண்முகம் அவர்கள் தான் இருந்தாங்க, கீழே எழுதியிருக்கேன். அவர் வந்து என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அட்வைசர் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 46th சீஃப் செக்ரட்டரி இவர் வந்து ராஜீவ் ரஞ்சன் வந்து 47th சீஃப் செக்ரட்டரி. ஸோ அதே போல் யூனியனில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், கேபினட் செக்ரட்டரி தான் வந்து அங்கே ஹையஸ்ட் ஆஃபீஸரு, இங்கே வந்து சீஃப் செக்ரட்டரி ஸ்டேட்டில். ஸோ அடுத்து எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எஸ்பிஐ. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு சேர்மன், 4 MD இருப்பாங்க எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரெண்டில் வந்து இங்கே ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ இந்த 2 போஸ்ட் வந்து புதுசாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் யாருனா சுவாமிநாதன் ஜானகிராமன் அண்ட் அஸ்வினி குமார் திவாரி. ஸோ இவங்க 2 பேர் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. இதை பற்றி இது எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் கீழே வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், அதை அங்கே பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் நேற்று பார்த்தோம் எம்டிஎன்சிஓ ஆஃப் எஸ்பிஐ கார்டுக்கும் அப்பாயின் பண்ணியிருந்தாங்க, நேற்று அது பார்த்துருந்தோம். அவார்ட்ஸ் வந்து சீபா ஆதித்யநாத் அவார்டு தினமணிக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் வந்து அவர்கள் வந்து அவர் வந்து அந்த இதை வந்து வழங்கியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவார்டு இது. அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்தியா அண்ட் ஈரான். இந்தியா வந்து ஆல்ரெடி இந்த சபர் போர்ட்டுன்னு சொல்லி தான் வந்து ஈரானில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அப்போ என்னன்னா 2016 ஒரு பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, பைலேட்டரல் பேக்ட். அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்யூப் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த இதுபடி என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு 2 cranes வந்து ஈரானுக்கு வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்கு. அது ஒன்றும் வந்து 140 tons வந்து இது பண்ணும் வெயிட்டுக்குள்ளே உள்ள அது. எதுக்காக அந்த கிரேன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டெய்னர்ஸை வந்து லிஃப்ட் பண்ணி லோடிங்கும் அன்லோடிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக வந்து அவங்க இந்தியா வந்து கொடுத்துருக்கு இப்போது. ஸோ செகண்ட் டாபிக் சோசியல் இஷ்யூவில் சென்சஸில் ஆக்சுவலி எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் சென்சஸ் பண்ணுவோம். ஸோ 2011 தான் லாஸ்ட் நடந்தது. இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, கொரோனா இருக்கனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேரியஸ் செக்மெண்ட்ஸில் வந்து அவங்க ஒர்க் பிஸியில் இருக்கனால சென்சஸ் வந்து எடுக்க முடியாமல் சில போஸ்ட்போன்மெண்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து 2022 வந்து போஸ்ட்போன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஏர்லியெல்லாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி இது 2 phases நடக்கும். ஒன்று வந்து என்னென்னா ஹவுஸ் லிஃப்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் அப்படின்னு சொல்லி ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் 2020 வரைக்கும் நடக்கும். ரெண்டாவது வந்து பாப்புலேஷன் எனியூமரேஷன் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 9 28 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கோவிட்னால என்ன பண்ணுறாங்க, இது 2022 வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அடுத்து கிருஷி சுசித்திர அபியன் அப்படின்னு சொல்லி திரிபுரா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வராங்கன்னா கிருஷி சுசித்திர அபியன்றது சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க யாருக்குன்னா ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு 6th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ திரிபுரா கவர்மெண்ட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்டு க்ரீன்ஃபீல்ட் சிட்டி அந்தமான். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நித்யா ஆயோகோட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு நியூ க்ரீன்ஃபீல்ட் கோஸ்டல் சிட்டி வந்து அங்கே உருவாக்கணும்னு சொல்லி 680 square kilometers. அதுக்கான அந்த இது வந்து என்னென்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் லிட்டில் அந்தமான் ஐலாண்ட் விஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நித்யா ஆயோகோ வந்து ஒரு ப்ரொப்போசல் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இது வந்து நிறையா என்விரான்மெண்டலிஸ்ட்டு நிறையா கொஞ்சம் க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து இப்போ ப்ரப்போசலில் வந்து போயிட்டுருக்கு, ப்ராசஸில் இருக்குது. இப்போ இப்படி பண்ணும் பட்சத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அந்தமான் வந்து என்னவாகுனா ஃப்ரீ ட்ரேட் ஜோனாக மாறும். இது வந்து சிங்கப்பூரையும் ஹாங்காங்கையும் வந்து காம்பீட் பண்ணுறதுக்கு காம்பீட் பண்ணுற லெவலுக்கு இது ஒரு பொட்டென்ஷியலாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்தமான். அடுத்து வந்து மஸ்க்ரேட்ங்கிறது ஒரு கான்ஃபரன்ஸ் தான். அதை வந்து இனாக்ரேட் பண்ணது யார் அப்படின்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்கள் தான் அது இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா FICCI. குறிப்பாக இந்த மஸ்கரேட்னால என்னென்னா இந்த மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் இந்த ஃபுல் ஃபார்ம் தான் அது, ஸ்மகிள்ட் அண்ட் கவுண்டர்ஃபிட் ட்ரேடு. ஸோ இது எதுக்காகனா டூப்ளிகேஷன். ஸோ அந்த அதை போல்
ஒரு ஸ்மகிள்டு பீசஸ் இது எல்லாமே வந்து அந்த டூப்ளிகேஷன் வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து மெயினாக இது வந்து பண்ணுறாங்க. செக்கப் செக்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பாலிசிஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலேட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அதில் டிஸ்கஷன் போயிருக்கு. குறிப்பாக அந்த கவுண்டர் ஃபிட் தான், இந்த கவுண்டர் ஃபிட் ரேட் தான் அதுக்கு முக்கியம். இது ஃபோர்த் வந்து டிஃபென்ஸு. ஸோ Su-30 ஜெட்ஸ் இது வந்து இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யா தான் இதுக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த ஜெட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் பட் அசம்பிளிங் எங்கே நடக்குதுன்னா HALல தான் நடந்துட்டுருக்கு. எந்த இடத்துலனா நாசிக் பிளான்ட்டில் 2004 நடந்துட்டுருக்கு. மொத்தம் 272 ஜெட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தது. 2004 கொடுத்துட்டே இருக்காங்க. 222 வந்து HAL அசம்பிள் பண்ணது டெலிவர் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதே போல் அதில் வந்து 40 இந்த 272 222 வந்து அசம்பிளாகி டெலிவர் ஆயிடுச்சு. பட் அதில் ஒரு 40 வந்து ஆல்ட்ரு பண்ணுறாங்க. எதுக்குன்னா பிரம்மோஸ் மிசைலை வந்து அதை கேரி பண்ணுற மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டு 2 ஏர்க்ராஃப்ட் தான் பெண்டிங் இருந்தது. ஸோ அதுவும் டெலிவரி ஆக போகுது. ஸோ ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இது நம்ம லாஸ்ட் மந்த்லேயே பார்த்துருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலனா கர்நாடகாவில் பந்த்ராவதி. ஸோ அங்கே தான் பண்ணியிருக்காங்க ஃபார் 97th பட்டாலியன் ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸு. ஸோ இது வந்து சிஆர்பிஎஃப்காக தான் பண்ணாங்க. எதுக்காகனா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வருது அப்படின்னா ஸ்டேட்ஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு, குறிப்பாக வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா. ஸோ இந்த சைடில் ஒரு மூணையும் வந்து ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். தமிழ்நாடு. ஸோ எல்லாமே அசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ். தேர்ட் வந்து சானா என்னென்னா ஸ்மார்ட் ஆன்டி ஃபீல்டு வெப்பன். ஸோ இதுதான் அதனுடைய ஃபில் ஃபார்மு. பட் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, இந்த ஹாக் ஏர்க்ராஃப்ட்லேருந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. HAL தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதை டெவலப் பண்ணது யாருன்னா DRDO. ஸோ DRDO டெஸ்ட் பண்ணாங்க. HAL வந்து இந்த ஹாக் ஏர்க்ராஃப்ட் மூலயமா இந்த சா வெப்பனை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஆக்சுவலி இது என்னென்னா இது ஒரு லைக் அ பாம் மாதிரி தான். அது ஃப்ளைட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை கேரி பண்ணிட்டு போய் எப்படி வந்து கிரோஷிமா நாகசாகி வந்து அட்டாக் பண்ணாங்களோ அதே போல் ஏர்க்ராஃப்டில் வந்து கேரி பண்ணிட்டு போய் கீழே இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்டு, அதாவது இப்போ சம்டைம்ஸ் வந்து இப்போ எனிமி கண்ட்ரியில் வந்து உதாரணத்துக்கு அந்த அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஜெட்ஸ் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்டேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த சா. ஸோ அதை தான் வந்து ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்போனண்டோடைய இந்த ஏர்ஃபீல்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் என்னென்னா சா ஸ்மார்ட் ஆன்டி ஃபீல்டு வெப்பன். அடுத்து ஃபிஃப்த் வந்து இக்கானமி. SBI பேங்க் நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ அப்பாயின்மெண்ட் கமிட்டி கேபினெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சுவாமிநாதன், ஜானகிராமன் அண்ட் அஸ்வினி குமார் தேவரி வந்து அஸ் அ எம்டி அண்ட் SBI. பட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னது, ஒரு சேர்மன் அண்டு 4 எம்டி இருப்பாங்க. ஒரு CEO அண்டு 4 எம்டிஸ் இருக்காங்க, மேனேஜிங் டைரக்டர்ஸ். ஸோ அந்த மேனேஜிங் டைரக்டர்ஸ்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது யாருன்னா CS செட்டி அண்ட் அஸ்வினி பாட்டியா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி இருக்காங்க. சேர்மன் யாருனா தினேஷ் குமார் காரா. ஸோ இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி SBI. ஸோ 1+4 மெம்பர்ஸ் மாதிரி. அடுத்து கிருஷி சாகா ஆப். இது வந்து பாரதி ஆக்ஸா ஜென்ரல் இன்சூரன்ஸ் அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக ஃபார்மர்ஸ்க்காக. அதாவது கம்ப்ளீட்லி ஃபார்மர்ஸ்க்காக தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ஒரே போர்ட்டலில் கிடைக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா இந்த PMFBOயும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா இது வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இந்த யோஜனாவுடைய பர்பஸ் என்னென்னா க்ராப் இன்சூரன்ஸ்க்கு ரெலவெண்ட்டான ஸ்கீம் அது. ஸோ அதையும் வந்து இந்த ஆப் மூலயமா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ கிருஷி சாகா ஆப்பு பாரதி ஆக்ஸா ஜென்ரல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஃபேஸ்லெஸ் பெனால்ட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அவங்க தான் வந்து கொண்டு வராங்க. ஃபேஸ்லெஸ் பெனால்ட்டி ஸ்கீம் 2021 கீழே நேஷ்னல் ஃபேஸ்லெஸ் பெனால்ட்டி சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுனா இதில் வந்து ஒரு அத்தாரிட்டிஸ் வந்து இருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க, அது ஃபைல் பண்ணாத அஃபெண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து டைரெக்டாக இந்த இடத்துல வரணும்னு அவசியம் இல்லை. அதே போல் அவரை சார்ந்து ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க வந்து ஃபிசிக்கலாக அங்கே வந்து உட்காரணும், அந்த ஆஃபீஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், நேஷ்னல் ஃபேஸ்லெஸ் பெனால்ட்டி சென்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எ பர்சன் ஷால் நாட் பி ரெக்வயர்ட் டு அப்பியர் எய்தர் பர்சனலி ஆர் த்ரூ ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் இன் கனெக்ஷன் வித் எனி ப்ரொசீடிங் பிஃபோர் தி இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி முன்னாடி வந்து அவங்க வந்து அஸ் அ ஃபிசிக்கலாக வந்து அவங்க வந்து உட்காந்து இதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி ஒரு சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் வந்து பவர் சப்சிடி. மத்திய பிரதேஷ் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டுங்கிறாங்க இந்த இந்தியாவிலேயே, குறிப்பாக இந்த விதிஷா டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. DBT டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது
கையில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும், அதாவது ஒரு ஃபண்டை வந்து கையில் வந்து மாறும் பொழுது கரப்ஷன் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2013 ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் பப்ளிக்கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டிபிடினால என்னென்னா டேரெக்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க இந்த டிபிடி அப்படின்னா ஃபார் பவர் சப்சிடி. இதுதான் வந்து மத்திய பிரதேஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு வர இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. பவர் சப்சிடி டிபிடி மூலயமா பண்ணுறாங்க. அது எங்கன்னா விதிஷா டிஸ்ட்ரிக்கு. ஸோ ஃபேக்ட்ஸ் வந்து என்ன எழுதியிருக்குன்னா இது எப்போ கொண்டு வந்தாங்கன்றது தான் எழுதியிருக்கேன், 1 January 2013. அடுத்து ரேங்க் வந்து கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2020 இது வந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அவங்க தான் ரேங்க் பண்ணுறாங்க. 0 to 100 வரைக்கும் வேல்யூ கொடுக்குறாங்க. 0 இருக்குது அப்படின்னா இருக்கிறதுலே புவரஸ்ட் அதுதான் அர்த்தம். 100 இருக்குது அப்படின்னா நல்லா பெர்ஃபார்மிங்கு க்ளீன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து 88 மார்க் தான் மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க, 100 யாரும் இல்லை. ஸோ நியூசிலாந்து அண்ட் டென்மார்க் வந்து 88 இருக்குது, ஸோ ஃபஸ்ட் ரேங்கிங்கில். அடுத்து வந்து 85 மார்க் வந்து ஃபின்லாண்டு, சிங்கப்பூர், ஸ்வீடன் அண்ட் சுவிட்சர்லாண்ட் இவங்க இருக்காங்க. இந்தியாவோடைய ரேங்க் வந்து 86 இருக்குது, அதோடைய மார்க் எவ்வளோனா 40. ஸோ அதே போல் ஹெல்த் இண்டெக்ஸ் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், கொரோனாவில் ஹேண்டில் பண்ணி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்ற மாதிரி பார்த்துருந்தோம் ஒன்று. அதுலேயும் வந்து இந்தியா வந்து 86 ரேங்க் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் 86, கரப்ஷனும் 86, ஸோ ஹெல்த் ரெலவெண்ட்டாகவும் 86. அடுத்து ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ் குளோபலி அப்படின்னு சொல்லி பிராண்ட் ஃபினான்ஸ் இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் குளோபலில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் வந்து வி சாட் இருக்குது. இந்தியாவிலேருந்து ரிலையன்ஸோடைய ஜியோ வந்து 5th ரேங்கிங்கில் இருக்குது. 9th வந்து பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸில் 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நிறையா டைம் கேட்கக்கூடிய க்வெஸ்சனு நியூஸ்லேயும் வந்திருக்கு. இதுபடி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க என்னது இந்த ரூல்ஸ், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல்ஸ் வந்து 1976 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் இதை வந்து ஒரு டைம் அமெண்டும் ஆயிருக்கும், பட் அந்த இயர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 1987 நினைக்கிறேன், ஷூராக தெரியல. பட் இது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் வந்து 1963, ரூல்ஸ் தான் வந்து 1976. ஸோ அடுத்து கொக்புராக் டே அப்படின்னு சொல்லி திரிபுரா கவர்மெண்ட் வந்து கொண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. 43rd செலிப்ரேஷன் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா 19th January 1979 அப்போ தான் வந்து இதை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து அந்த ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொக்புராக்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், திரிபுராவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து டிக்ளேர் ஆகிருக்கு. அடுத்து பிரிட்டன் சிட்டிசன்ஷிப், நம்ம ஆல்ரெடி யூஎஸ்ஏல ஒரு சிட்டிசன்ஷிப் பார்த்துருந்தோம். ஸோ என்னென்னா 8 years பிளான், ஸோ 8 years பிளான் பார்த்துருந்தோம், அதை வந்து 5+3 வந்து ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க, நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே போல் இப்போ பிரிட்டன் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு புது விசா ஸ்கீம் தான். அதில் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஓவர்சீஸ் பாஸ்போர்ட்டும் அதே போல் அவங்கள இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி லா அப்படின்னு சொல்லி ஒரு லா வந்து சைனா வந்து கொண்டு வந்தாங்க. குறிப்பாக வந்து யாரை கண்டெயின் பண்ணுறதுக்குன்னா அந்த ஹாங்காங்கில் இருக்கக்கூடியவங்கள கண்டெயின் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவில் இருக்கக்கூடிய பர்சனல்ஸை வந்து இல்லீகலாக டீடைன் பண்ணுறதுக்கும் இந்த லா வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறையா ப்ரொட்டஸ்ட் போச்சு. வேர்ல்டு ஃபுல்லாக நிறையா கண்ட்ரிஸ் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் சைனா அதை இன்னும் பண்ணிட்டுருக்கனால பிரிட்டன் வந்து இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. 10th வந்து ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். இந்தியா அண்ட் இங்கிலாந்து வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, 4 டெஸ்ட் சீரிஸ் நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 வந்து சென்னையில் நடக்க போகுது, எம்ஏ சிதம்பரம் ஸோ ஸ்டேடியம் அங்கே தான் சென்னையில் இருக்கிறதுல நடக்க போகுது. லாஸ்ட் 2 எங்கே நடக்க போகுதுன்னா மொட்டேரா ஸ்டேடியம், அது எங்கே இருக்குன்னா அகமதாபாத் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. ஸோ இதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா அந்த மொட்டேரா ஸ்டேடியம்ங்கிறது தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம், அது மட்டும் இல்லாமல் செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படிங்கிறாங்க. எப்படி ஓவராலில் ஸோ மொத்தமாக சேர்த்தோன்னா செகண்ட் லார்ஜஸ்ட். அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அது வந்து இங்கே இருக்குது, நார்த் கொரியாவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் வந்து நார்த் கொரியாவில் இருக்குது. இப்போ நம்மளோடையது வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து என்னென்னா 110,000 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த 3rd and 4th டெஸ்ட் சீரீஸ்க்கு பிசிசிஐலேருந்து பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்ட்ரியும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்மார்ட், இதுவும் கிரிக்கெட் ரிலவெண்ட் தான். ஸ்மார்ட்டோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சையத் முஷ்டக் அலி ட்ரோஃபி. ஸோ இது வந்து டொமஸ்டிக்கில் நடக்கக்கூடிய மேட்ச் தான், ரஞ்சி ட்ரோஃபி மாதிரி. ஸோ இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் நடக்கும். அதில் வந்து தமிழ்நாடும் அகெயின்ஸ்ட் பரோடா ஃபைனல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எங்கே, அதே தான் சர்தார் பட்டேல் ஸ்டேடியம். இந்த ஒரு ஃபேக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ மோட்டேரா ஸ்டேடியம் வந்து ஆல்சோ கால்ட சர்தார் பட்டேல் ஸ்டேடியம். ஸோ இது ரெண்டுமே ஒரே ஸ்டேடியம் தான். ஸோ இந்த ஸ்டேடியத்தில் தான் வந்து சையத் முஷ்டக் அலி ட்ரோஃபி ஃபைனல் மேட்ச் நடந்திருக்கு, அதில் தமிழ்நாடுக்கும் பரோடாக்கும் நடந்திருக்கு, அதில் தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட், தமிழ்நாடு ரெலவெண்ட்டு அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. செகண்ட் வந்து ஃபுட்பால், லியோனல் மெஸ்ஸி வந்து அஸ் அ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அத்லெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய கான்ட்ராக்ட் வந்து ஒன்று பார்த்தோன்னா
நியூஸ் பேப்பரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5,555,000,000 வந்து அவர் வந்து அதில் வந்து டீல் பேசியிருக்காங்க அரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரவுண்டு 4,000 crores கிட்ட இன்கம் வந்து அவருக்கு இது மூலமா வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து ஹாக்கியில் 10th National Ice Hockey. ஸோ ஐஸ் ஹாக்கியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா லடாக்கை தான் வந்து அஸ் எ கேபிட்டல் ஆஃப் ஐஸ் ஹாக்கி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஐஸ் ஹாக்கினா லடாக்கு. இது இப்போ 10th National Ice Hockey சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு குல்மார்க்கில். நேற்று கூட குல்மார்க்கில் என்ன பார்த்தோம், இக்லூ கேஃபே. ஸோ இக்லூ கேஃபே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம் டூரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வந்து வின் பண்ணது யார் அப்படின்னா ஐடிபிபி இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ். ஸோ இவங்க தான் வந்து அது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாக்கி ஐஸ் ஹாக்கி ஐடிபிபி வின்னர். 12th வந்து ஸ்பேஸு என்ஜிசி 2808ங்கிறது. ஸோ இட்ஸ் அது வந்து மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த கன்ஸ்டலேஷன் கரீனா அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர், அது பேர் என்ன வைக்கிறாங்கன்னா என்ஜிசி 2808ங்கிறாங்க. ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. எதுலேருந்து பார்த்துருக்காங்கன்னா யூவிஐடின்றதுலேருந்து. இந்த யூவிஐடினா என்னென்னா அது ஒரு டெலஸ்கோப் தான். அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஆஸ்ட்ரோசாட் சேட்டலைட், அந்த சேட்டலைட்டில் இருக்குது. ஸோ அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் இதை வந்து பார்க்குறாங்க. இதை ஸ்பாட் பண்ணது யார் அப்படின்னா ஐஐஏ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஸோ இந்த யூவிஐடி ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து 13 வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் லாங் ஆப்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. யார், ஜப்பான் அண்ட் யூகே. குறிப்பாக என்னென்னா நியூக்ளியர் பிளான்ட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸோ அங்கே இருக்கக்கூடியது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நியூ டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபுகுஷிமா அப்படின்னு இருக்குது. இந்த ஃபுகுஷிமாங்கிறது 2011 ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இது வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதுதான் லாங் ஆப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது பேர் என்ன, லாங் ரீச் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ். அதனால தான் அது வந்து கால்டஸ் லாங் ஆப்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜப்பான் அண்ட் யூகே சேர்ந்து பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டை. அடுத்து வந்து ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். அது பேர் என்னென்னா ஸ்ட்ரம் சக்தி அப்படிங்கிறாங்க. ஸோ குறிப்பாக என்னென்னா ட்ரைபல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸு அவங்க வந்து அஸ் எ நேஷ்னல்லையும் ஸ்டேட் லெவலில் ஒரு அவங்கள வந்து மானிட்டர் பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது பார்க்கணும். அப்போ தான் ஈஸியாக வந்து அவங்கள வந்து மொபிலைஸ் பண்ணி ஏதாவது ஒரு இன்ஸ்டன் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாஸ் வந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து போய் சேர்றதுலேயும் வந்து இன்னும் எஃபிஷியன்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஸ்ட்ரம் சக்தி போர்ட்டல். ஸோ 14th வந்து ஜியாகிரஃபி, பெரியார் டைகர் ரிசர்வ் வந்து கேரளா, பிடிஆர் அங்கே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா கண்ட்ரிலே ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க ஒரு டைகர் கப்பை வந்து ட்ரைனிங் பண்ண போகிறாங்க. எதுக்காகனா அதோட நேச்சர் என்ன, அனிமல்ஸோடைய நேச்சரே வேட்டையாடுறது, பசி இருந்தால் வேட்டையாடி சாப்பிட்றது தான். ஸோ அதனுடைய அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு டைகர் கப்புக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ ரீசன் வந்து அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஒரு டைகர் கப் வந்து ரொம்ப வந்து வீக்காக, ஹெல்த் வீக்காகி ரொம்ப ஒரு ஸோ ரொம்ப வீக்காக தான் அது வந்து கிடச்சிருக்கு ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ்க்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு வந்து இதோட மதர் வந்து இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து சர்வைவ் பண்ணணும் ஃபாரஸ்ட்டில் அப்படின்னா. ஸோ அதுக்கான அந்த நேச்சுரலாக அதுக்கு வரக்கூடிய அந்த இது வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க 2 இயர்ஸ்க்கு. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி இந்த அப்ரோச் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க இந்தியாவில். ஸோ பெரியார் டைகர் ரிசர்வ் அங்கே வந்து இது நடக்க போகுது கேரளாவில். ஸோ டேம்ஸ் வந்து இந்தியா தான் வந்து தேர்டுன்றாங்க எப்போ வேர்ல்டு ரேங்கிங்கில். ஸோ லார்ஜ் டேம்ஸ் இருக்கக்கூடியதில், ஸோ பில்டிங் லார்ஜ் டேம்ஸில் இந்தியா தான் தேர்ட் ரேங்கில் இருக்குது. இதில் வந்து ஓல்டில் ஒன்று ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த 1931 கிருஷ்ணராஜ சாகர் டேம் 90 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதே போல் 1934 மேட்டூர் டேம் சேலத்தில் இருக்குது. ஸோ 87 இயர்ஸ் ஓல்டாக இருக்குது. அடுத்து வந்து 16 தமிழ்நாடு, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இனாக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மிட்டில் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து 9 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து உள்ளதை வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் எங்கன்னா வாஷர்மான்பேட்லேருந்து விம்கோ நகர் வரைக்கும். ஸோ அதில் வந்து இந்த 9 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் வந்து மொத்தம் 8 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மோஸ்ட்லி வந்து அதை இனாக்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வர வரப்போகுது. ஸோ ஏஐடிஎம்கேவும் அண்டு பிஜேபி வர அலையன்ஸில் இருக்கனால கண்டிப்பாக வரதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து சூல் அப்படின்ற புத்தகம் வந்து எழுதுனது யார் அப்படின்னா சோ தர்மன் அவர்கள். அதுக்காக தான் வந்து அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 2019 கிடைச்சது. இந்த கொஸ்டின் தான் வந்து குரூப் ஒன்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ பட் இப்போ எதுக்கு இது எழுதியிருக்கேன்னா, ஆதிச்சநல்லூர் அகலாய்வுகளும் மக்கள் வாழ்வியலும் அப்படின்ற புத்தகத்தை வந்து ராஜேந்திரன் அவர்கள் எழுதி மதுரையில் வந்து இது வந்து புக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணதுக்கு அதில் வந்து சோ தர்மன் அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுமோ ஸோ அதனால் இந்த சூல் புக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அதுவும் எழுதியிருக்கேன்.
பட் இப்போ உள்ள கரண்ட் அஃபேர் வந்து இந்த புக் தான். தேர்ட் பாயிண்ட் தான் வந்து இப்போ கரண்ட் ஃபேக்ட். ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் அகலாய்வுகளும் மக்கள் வாழ்வியலும் அப்படின்ற புத்தகத்தை வந்து ராஜேந்திரன் அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ ஃபோர்த் வந்து குலசேகர் கமிஷன். ஸோ அது வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணார் குலசேகரன் கமிஷன். அவர் யார் அப்படின்னா ஃபார்மர் ஹைகோர்ட் ஜட்ஜு. எதுக்காக அப்படின்னா கேஸ்ட் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும் அக்ராஸ் தமிழ்நாட்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன்ஸ் வந்து யார் வந்து இன்னும் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி தமிழ்நாட்டில் எக்ஸிஸ்டிங்காக 69% ரிசர்வேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது இந்த டிமாண்டை எதுக்காக வந்து டக்குன்னு இது செட்டப் பண்ணாங்கன்னா இது முக்கிய காரணம்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒன் இயர் கம்யூனிட்டிக்கு வந்து 20% ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் 20% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி என்னன்னு சொல்லி பார்க்கலாங்கிற மாதிரி டிசைட் பண்ணி ஸோ ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபேக்ட்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் ஹெட்டட் பை ஏஎன் சாத்தநாதன் 1969 வந்து இந்த கமிஷன் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்த டேட்டா வச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிசி கமிஷன் வந்து ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுறாங்க 1983 ஜே ஏ அம்பாசங்கர் கமிஷன். இந்த கமிஷன் வந்து ரிப்போர்ட் வந்து 1985 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சோஷியோ எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் சர்வே பண்ணி கொடுத்துருப்பாங்க. டோர் டு டோர் ஒரு ஒரு வீட்லேயும் போய் என்கொயரி பண்ணி வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஆல்ரெடி இந்த தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் 1993 படி என்ன பண்ணுறாங்கன்னா 69% கோட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ ரிசர்வேஷன் 69% கோட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து என்னென்னா 50% மேலே போகக்கூடாது ரிசர்வேஷன். அது வந்து அப்படி போச்சு அப்படின்னா ஜுடிஷியரி வந்து சுப்ரீம் அது வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷனாக போகும். ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க இந்த 69% வந்து ரிசர்வேஷனை வந்து அப்போயே என்ன பண்ணுறாங்க 94 நைன்த்து ஸ்கெடியூலில் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க த்ரூ 76 அமெண்ட்மெண்ட்டில். ஸோ அந்த 99th ஸ்கெடியூலில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜுடிஷியரி ரிவ்யூக்குள்ளே வராது. ஸோ அதனால் வந்து இந்த இதில் வந்து பிளேஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்பயும் கூட இந்த 69% கோட்டா வந்து ஸ்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்லேயே தான் இருக்குது. இன்னும் அது வந்து முடியல, இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 17 வந்து மிஸ்லீனியஸில் IFFK, இது என்னென்னா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளா 25th ஃபெஸ்டிவல் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பனிங் ஃபிலிமே வந்து எதை ரிலீஸ் பண்ண லான்ச் பண்ணுறாங்க ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா போஸ்னியன் ஃபிலிம். அது என்னென்னா அந்த மூவி பேர் க்யோ வாட் இஸ் ஐடா அப்படிங்கிற மூவியை தான் வந்து அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. ஸோ 25th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அடுத்து NS ராஜப்பன், அவர் வந்து யார் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து மான் கி பாத் அந்த செஷனில் வந்து என்ன பண்ணுறாரு NS ராஜப்பன் அப்படிங்கிறவரை பற்றி பேசியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா கேரளாவை சேர்ந்தவர். கோட்டையமில் இருக்கக்கூடிய லேக்ஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து அவர் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்காக அவர் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கை வந்து அவருடைய கமிட்மெண்ட்டை பாராட்டி மான் கி பாத்தில் வந்து அவரை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு அவரை பற்றி. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. நேற்று என்ன பார்த்தோம், விச் ஸ்பேஸ் ஏஜென்சி ஹஸ் செட் அ நியூ ரெக்கார்ட் சென்டிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட். அதாவது 2017 PSLV C-37 தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. 104 ரெக்கார்டடாக இருந்தது. பட் அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஸ்பேஸ் எக்ஸ் ஏஜென்சி வந்து அது பிரேக் பண்ணிட்டாங்க. 143 சேட்டிலைட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபால்கன், ஸோ ஃபால்கன் 9 இந்த ராக்கெட்டில் தான் அது சென்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன குவிஸ்னா, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் ஏசியா பசிஃபிக் பர்சனைஸ்டு ஹெல்த் இண்டெக்ஸ் A1, B2, C9 அண்ட் D10. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.